வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி 1400 ஆர்பிஎம்மில் 4 பேரலல் கனெக்ஷன் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் 12 காயில் டிராயிங் வரைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு காயிலையும் ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்ட் இருக்கும். நாங்கள் அதை ஒரு பாட்டம் ஒரு டாப் அப்படி சொல்லுவோம். இப்போ நான் இதில் அடிப்பாகத்தை பாட்டம் அப்படிங்கிறேன், மேல் பாகத்தை டாப் அப்படின்னு வச்சுருக்கிறேன், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு காயிலில் பாட்டம் வந்து A1, அதோட டாப் A2. திருப்பி ரெண்டு காயில் விட்டு 4வது காயில், அதாவது அது ஒரே ஃபேஸ்க்கு உள்ளது. இப்போ நான் அது கலர் கொடுத்துருக்க பாருங்கள், ரெட் கலர் கொடுத்துருக்கதெல்லாம் ஒரு ஃபேஸ், பிளாக் கலர் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபேஸ், ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபேஸ், சரிங்களா? இப்போ A1 ஃபஸ்ட் காயிலில் பாட்டம் வந்து A1 கொடுத்துருக்கேன், டாப் A2 கொடுத்துருக்கேன். திரும்ப 4வது காயிலில் மாற்றி கொடுத்துருக்கேன், அதாவது பாட்டம் வந்து A2 டாப் A1. திருப்பி அதே போல் 7வது காயில், அங்கே பழையபடி ஃபஸ்ட் காயில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கொடுத்துருக்கேன், A1 பாட்டம் டாப் வந்து A2. திருப்பி ரெண்டு காயில் விட்டு 10வது காயில், பாட்டம் வந்து உங்களுக்கு A2 டாப் A1. இப்போது நம்ம இந்த A1 எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இணைச்சிக்கலாம். அது 4 சேர்ந்து 4 பேரலல், சரிங்களா? இப்போ எதெல்லாம் A1 எழுதியிருக்கணும் அதெல்லாம் 4 சேர்த்து ஒன்றா நினச்சிக்கோங்க, அது வந்து A1. இப்போ நம்ம த்ரீ ஃபேஸ் மோட்டரில் A1 A2 B1 B2 C1 C2 இதுதான் அதோட கனெக்ஷன் மெத்தட். நம்ம ஸ்டார் அடித்தாலும் சரி, டெல்டா அடித்தாலும் சரி, சரிங்களா? இப்போ நம்ம A1 எல்லாம் சேர்த்து 4 சேர்த்து A1 ஆகிடும். திருப்பி மீதி இருக்கிறது A2, அதனாலே அதே மாதிரி கனெக்ட் பண்ணி A2 ஆகிக்குங்க. இதுதான் 4 பேரலல், சரிங்களா? இதே போலவே மற்ற ஃபேஸும் கனெக்ஷன் கொடுக்கணும். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஃபேஸ் எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அதே போல் நெக்ஸ்ட் ஃபேஸும் சேம் அதே மெத்தடில் தான் பண்ணணும். நம்ம இப்போ நார்மலாக ஒரு சீரியஸ் கனெக்ஷன் அடித்தோம்னா ஃபஸ்ட்டு காயில் எந்த செடவோ A1 பிடிக்குமோ அதிலிருந்து நார்மலாக கனெக்ஷன் அடித்தது பிறகு A2 முடிகிறது வந்து A2 ஆக்குறோம். திரும்ப அடுத்த ஃபேஸ் வந்து B1 நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், A1 எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதிலிருந்து ஒரு காயில் விட்டு 3வது காயில் நம்ம B1 ஆரம்பிப்போம். அதே சேம் மெத்தட் தான், இதுவும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், இப்போ நான் A1லேருந்து ஒரு காயில் விட்டு திரும்ப அதே மாதிரி B1. A1 எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி B1 ஆரம்பிக்கணும். திரும்ப அதோட எண்ட் B2, சரிங்களா? அதே போல் ரெண்டு காயில் விட்டு எது நம்ம B1 எது அடித்தோம் எதுக்கு கொடுத்தோமோ அதுக்கு நேராக எதிராக உள்ளது. B1 நம்ம வந்து பாட்டம் கொடுத்துருக்கோம், இப்போ B2 தான் பாட்டம். திரும்ப ரெண்டு காயில் விட்டு பாட்டம் P1, அதோட டாப் B2. இதுதான் இதோட மெத்தட். சேம் நம்ம A1 A2 எப்படி அடித்தோமோ அது போலவே B1 B2 வரும். திரும்ப C1 C2 அதே மெத்தட் தான். B1க்கு அடுத்தப்பில் ஒரு காயில் விட்டு அடுத்த காயிலேருந்து ஆரம்பிக்கணும்.
கனெக்ஷனை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும். இது நான் இன்னும் நிறைய கனெக்ஷன் உங்களுக்கு வேறு வேறு வீடியோவில் நான் தரேன். டூ பேரலல், த்ரீ பேரலல், டூ ஸ்டார் கனெக்ஷன், த்ரீ ஸ்டார் கனெக்ஷன், இப்படி நிறைய கனெக்ஷன் இருக்குது. டபுள் டெல்டா, இப்படி நிறைய கனெக்ஷன் இருக்குது. என்ன நான் ஏற்கனவே என் வீடியோவில் ஹிந்தியில் எல்லாம் கொடுத்துருக்குறேன், அது புரிஞ்சால் நீங்கள் அதை பார்க்கலாம். புரியாதவங்களுக்கு பரவாயில்லை, நான் திரும்பவும் இனிமேல் அந்த வீடியோவெல்லாம் தமிழில் நான் கொடுக்குறேன். அதனால் விருப்பப்பட்டால் என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு தாரேன். என் வீடியோ அதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அது C1 C2 போட வேண்டிய இடத்துல நான் திருப்பும் பழையபடி B1 B2 எழுதிட்டேன், அதனால் திருப்பி கொஞ்சம் திருத்தி எழுத வேண்டிய நிலைமை ஆகிட்டு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் ஆதரவு தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தப்பு எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.